வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். நூக்கல்ல குருமா தான் செய்யணும்ட்டு இல்லைங்க, நூக்கல் பாத்த பிறகு கூட்டும் பண்ணலாம். நூக்கலை பொடியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி குக்கரை மூடிடுங்க. ஒரு 4 விசில் வரவழித்து எடுத்துருங்க. குக்கரை மூடி வச்சு அடுப்பு பற்ற வச்சு குக்கரை அடுப்பு மேலே வச்சாச்சு. 4 விசில் வந்ததும் ஆவி அடங்கினதும் திறந்துருங்க. குக்கரை அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்தும் செய்யுங்க. வேறு எதுவுமே நீங்கள் போடணும்னு இல்லைங்க, கருவேப்பில வேணும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச நூக்கல் பாசிப்பருப்பு கூட்ட அதில் சேர்த்து நல்லா வதக்கி இறக்கிடுங்க. சுவையான நூக்கல் பாசிப்பருப்பு கூட்டு தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமான சைடிஷ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.